வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம போக போகிறது திருச்செந்தூர் முருகன் கோயில். இது ஒரு ஆன்மீக பயணம். சென்னையிலேருந்து 630 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயில். 6 படை வீடுகளில் இது 2வது இடம். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப பழமையான கோயில். எப்படி பழமையான கோயில்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து நவகிரகம் இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லா கோயில்லையுமே நவகிரகம் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து கட்டிட்டாங்க. ஸோ அதாவது சுமார் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டப்பட்ட கோயில். நான் சொல்கிறது கம்மியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி 6 படை முருகன் கோயிலே இது இந்த கோயில் மட்டும்தான் கடற்கரை ஒட்டி இருக்குது. அது ஒரு சிறப்பான விஷயம். இன்னும் இந்த கோயிலில் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறை வந்து ஒன்று ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன். வியாழக்கிழமை காலையில் வர சொல்கிறாங்க. வியாழக்கிழமை காலையில் வந்து கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு சுத்த பத்தமாக, அதாவது முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் வந்து தங்குறீங்க அப்படின்னா மண்டபத்தில் வந்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கோபுரம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மேற்கு திசையில் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மண்டபம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய மண்டபம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து நீங்கள் தங்கி கடலில் போய் நல்லா குளிச்சுட்டு சுத்த பத்தமாக குளிச்சுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலோட கொடிமரத்தை முதல்ல வழிபடணும். அது விடிய காலில் 5 மணி அந்த அளவில் நீங்கள் வழிபடுற மாதிரி வரும். ஏன்னா அந்த டைம்லாம் பூஜை பண்ணுவாங்க கொடிமரத்துக்கு. ஸோ அதை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முருகரை போய் தரிசிக்கணும். அதுதான் இங்கே விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே குரு பகவான் வந்து முருகரும் குரு பகவானும் ஒரே இடத்துல காட்சியளிக்கிறாங்க. அதுவும் இங்கே விசேஷம். ஸோ யாருக்கெல்லாம் குரு பகவானால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடலாம். அப்படியே அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது, அதுதான் வள்ளி குகை. இங்கே முருகரை நல்லா வழிபட்டு நீங்கள் வந்து இங்கேயும் நீங்கள் வழிபடலாம். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி குரு பகவானால் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குதோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். இந்த இடம் அமைஞ்சிருக்க இடமும் ரொம்ப அழகான ஒரு இடம். கடற்கரை ஒட்டியே முருகர் வந்து இங்கே காட்சியளிக்கிறாரு. இப்படியே நீங்கள் போனீங்கன்னா கிழக்கு வாசல் வரும், அதுதான் வந்து நுழைவாயில். இப்போ அங்கே வந்து பொது தரிசனத்துக்கு வந்து இதுதான் வழி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் வந்து 2 இது இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வாசல், இதுதான் பொது தரிசனத்துக்கான கியூ தான் இது பார்க்குறது. நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம் வந்து 100 ரூபாய். அதே மாதிரி இன்னொரு டோக்கன் வந்து 280 ரூபாய். இதுதான் ஸ்பெஷல் தரிசனத்துக்கான ரேட்டு. அப்படியே லெஃப்டில் நீங்கள் போனீங்கன்னா கடற்கரையில் போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கான வழி இது கோயிலிருந்து. நீங்களே பார்த்தா தெரியும், இங்கே வரவங்க எல்லாருமே கடலில் போய் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் முருகரை வழிபடுறாங்க. வியாழக்கிழமை நீங்கள் வரணுன்னா நீங்கள் புதன்கிழமை நைட்டே
வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுங்க. இந்த கடலோரத்தில் வந்து சாப்பிட்டு நைட்டு மண்டபத்தில் நல்லபடியாக தூங்கி எழுந்துருச்சு. இப்படியே காலைல குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அதுக்கப்புறம் போய் முருகரை வழிபடுங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 மணி அந்த மாதிரி டைமில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்தை கும்பிட்டு முருகரை போய் வேண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த முருகரை நீங்கள் வந்து கும்பிட்டிங்கன்னா என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா உங்களோட தொழில் ஏற்றத்துக்கான முக்கியமான முருகர் இவர். அதனால் நான் அப்படி தான் தரிசித்தேன். ஏன்னா நானும் விசாரித்து அந்த மாதிரி தரிசிச்சுட்டு தான் நான் போயிருக்கேன். அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பும் முன்னேறதுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் கடவுள்கிட்ட. இங்கேருந்து கோபுரத்தை பார்க்குறதே ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்துலேயே கடல். குளித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்து நின்னோம். ஏன்னா அங்கே பொது தரிசனத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இன்னைக்கு ஸ்பெஷல் தரிசனமே ரொம்ப பெரிய கியூ இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேலே இருந்தாங்க லைனில். இப்போ 1000 பேர் வந்திருப்பாங்க. ஒரு வழியாக நாங்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசித்தாச்சு. நல்ல தரிசனம் பார்த்தோம் நாங்கள். ரொம்ப மன மகிழ்வோடு நாங்கள் வந்து திரும்ப கிளம்பி போகிறோம். இந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் வரணுன்னா சென்னையிலேருந்து பஸ்ஸும் இருக்குது. ட்ரெயினில் வர்றது கொஞ்சம் நல்லது. ட்ரெயின் திருநெல்வேலி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு டைம் ஆகும் பஸ்ஸில். அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் போட்டுக்கோங்க. திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போய்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.